வேதனறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க ஊத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீத வளவயற்புகளிற் திருஞான சம்பந்தர் பாத மலர்தலைக் கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திச்சிட்டம்பலம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இன்பமான நாளாக அமைய வேண்டுமென வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இன்றைய நாளின் சுருக்கத்தினை பார்க்கலாம். இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள். ஆங்கிலத்திற்கு 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்று அஷ்டமி திதியானது பிற்பகல் 1:50 வரை காணப்படுகின்றது. பூர நட்சத்திரமானது முற்பகல் 10:58 வரை இருக்கின்றது. இன்று சித்தாமிரத யோகம். இன்றைய சுப நேரமானது 10:30 தொடக்கம் 12 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 3 தொடக்கம் 4:30 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 9 தொடக்கம் 10:30 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் 63 நாயன்மார்களிலே ஒருவராக பூஜிக்கப்பட்டு வருகின்றவர் மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனாருடைய குரு பூஜை தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. ஆகவே அவர் பாதம் போற்றுவோமாக. தொடர்ந்து உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு இன்பகரமான சுபீட்சகரமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. எந்த விடயத்திலும் உங்களுக்கு மங்களமாக, அதாவது நீங்கள் நினைக்கின்ற காரியம் சிறப்பாக நிறைவடையும் ஒரு நாளாக இன்றைய நாள் பலன் உங்களுக்கு இருக்கின்றது. தொடர்ந்து இடவராசி. இடவராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள் யோசனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே நிதானமாக செயற்பட வேண்டிய நாட்களில் இன்றைய நாளும் ஒன்றாக இருக்கின்றது. தொடர்ந்து மிதுனராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சமமான ஒரு பலன் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபீட்சகரமான இன்பகரமான ஒரு நாளாக அமைந்திருக்கும். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு நன்மையாக, அதாவது நன்மை மட்டுமே கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் பலன் உங்களுக்கு காணப்படுகின்றது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய பொழுது நீங்கள் முழுமையாக இறை சிந்தனையுடன் இறை பிரார்த்தனையுடன் நகர்த்தினால் அது உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பதை இன்று ஓரளவு தவிர்த்து கொண்டானால் உங்களுக்கு அது சிறப்பானதாக அமையும். இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நீங்கள் கழிப்பது சிறப்பு. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை மிக்க வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கும். தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சமமான ஒரு நாள் பலன்தான் காணப்படுகின்றது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர்ச்சி மிக்க வெற்றிகரமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. புதிய முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு தேவையற்ற கஷ்டங்கள் கவலைகள் என்பன ஏற்படக்கூடிய உருவாகக்கூடிய ஓர் சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நீங்கள் ஆரம்பித்து அந்த சிந்தனையுடன் இன்றைய பொழுதை முழுமையாக நிறைவு செய்வீர்களானால் அது உங்களுக்கு நன்மையானதாக அமைந்திருக்கும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு விருத்திகரமான உயர்ச்சி மிக்க ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மீனராசி.
மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு இணக்ககரமான ஒரு நாளாகும். எந்த விடயத்திலும் எவருடனும் இணங்கி செயற்பட்டு அந்த வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு உரியதாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பலன் உங்களுக்கு காணப்படுகின்றது. இவ்வாறான வகையிலே உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய சிந்தனையாக சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகளில் ஒன்றை பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால் அந்த பயங்கரத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். இவற்றை நீங்கள் கண்டு பயந்து ஒதுங்கி ஓடுவீர்களானால் அந்த பயங்கரமே உங்களுக்கு வாழ்க்கையாகிவிடும். ஆனால் நீங்கள் எதிர்த்து நின்றீர்களானால் அந்த தேவையற்ற செயல்கள், பயம், பயங்கரம், துன்பம் போன்றவை உங்களை கண்டு விலகி ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொள்ளக்கூடிய பாங்கும் பக்குவமும் உங்களிடம்தான் இருக்கின்றது. ஆகவே இதற்கு ஏற்ற வகையிலே உங்களுடைய மனதை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு திடமாக ஒவ்வொரு காரியத்திலும் உரிய வகையிலே சிந்தித்து செயல்படுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை என்றும் இன்பகரமானதாகவே இருக்கும். தொடர்ந்து இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபிட்சகரமான பொழுதாக அமைய வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.